விஷன் கேயா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. வணக்கம். தந்தையொருவர் தனது 2 பிள்ளைகளையும் கொலை செய்திருக்கிறார். தமது 2 பிள்ளைகளையும் கொலை செய்த தந்தையொருவர் தமது உயிரையும் மாய்த்துக் கொள்ள முயற்சித்த சம்பவம் ஒன்று இன்று அம்பாறை பெரிய நிலாவணை பகுதியில் பதிவாகியிருக்கிறது. பெரிய நிலாவணை பாக்கியதுல் சாலியா வீதி பகுதியில் உள்ள 63 வயதான தந்தை ஒருவரே தமது 2 பிள்ளைகளையும் கொலை செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சம்பவத்தில் 29 வயதுடைய ஆண் ஒருவரும் 15 வயதுடைய சிறுமி ஒருவருமே கொல்லப்பட்டிருக்கின்றனர். குறித்த இருவரும் விசேட தேவையுடையோர் என எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அவர்களை கொலை செய்துவிட்டு தமது உயிரை மாய்த்துக் கொள்ள முற்பட்ட தந்தை கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். சம்பவத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். பாடசாலை உணவு விஷமானதில் 9 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமனுகுல கனவரவெல்ல பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உணவு விஷமானதில் 9 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறித்த மாணவர்கள் இன்று காலை திடீரென சுகவீனமடைந்த நிலையில் பசறை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். 2 முதல் 5ஆம் தரங்களுக்கு இடைப்பட்ட வகுப்புகளில் கற்கும் மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அத்தோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 3 மாணவிகளும் 6 மாணவர்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உணவு விஷமானமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியாவில் இலங்கை தம்பதியினர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் தங்கள் வீட்டிற்கு வெளியே ஒன்றாக இறந்து கிடந்த வயதான இலங்கை தம்பதியினர் காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். மெல்பர்னின் வெப்ப அலையால் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறித்த இருவரும் உயர்ந்த வெப்பநிலையின் மத்தியில் தங்கள் வீட்டை விட்டு ஏன் வெளியேற முடிவு செய்தனர் என்பது தெரியவில்லை என்றும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மெல்பர்னின் வெப்பநிலை 36°C உயர்ந்திருந்த போது இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அத்தோடு இந்த தம்பதியினரின் மரணம் கொலையாக இருக்கலாமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றார்கள். இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.